सच्चिदानन्दरूपाय हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः यं प्रव्रजन्तम् अपेतकृत्यं द्वैपायिनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि सूत उवाच एवम्ब्रुवाणे सति बादरायणौ मध्ये सभायां हरिराविरासीत् प्रह्लादबल्युद्धव फाल्गुनादिभिः वृतः सुरर्षिः तम् अपूजयच्च तान् दृष्ट्वा प्रसन्नं महदासने हरिं ते चक्रिरे कीर्तनम् अग्रतस्तदा भवो भवान्या कमलासनस्तु तत्रागमन् कीर्तनदर्शनाय प्रह्लादस्तालधारी तरलगतितया चोद्धवः कांस्यधारी वीणाधारी सुरर्षिः स्वरकुशलतया रागकर्तार्जुनोऽभूत् इन्द्रो अवादीत् मृदङ्गं जय जय सुकराः कीर्तनं ते कुमाराः यत्राग्रे भाववक्ता भावो बभूव ननर्थमध्ये त्रिकमेव तत्र भक्त्यादिकं नटवत् नजसाम् अलौकिकं कीर्तनमेतदीक्ष्य हरिः प्रसन्नोऽपि वचोब्रवीत् तत् अङ्गत्कुमार कथयचोल् अन्तरं वन्द அவரும் வந்து பாகவதத்துல இருந்து ஒரு சில ஸ்லோகங்களை சொல்லி அந்த சமயத்துல அந்த சபையினுடைய ஒரு அஹ் பிரபாவத்தினால சாட்சாத் விஷ்ணு அங்க வந்து இறங்கினார் பிரகலாதன் பலி உத்தவர் எல்லாரோடையும் சேர்ந்து அப்படி ஹரி வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருந்தார் ஆசனத்துல அப்போ பிரகலாதன் வந்து தாளம் வாசிக்க உத்தவர் வந்து மணி அடிக்க வீணாதாரி சுரஷி அர்ஜுனன் ஆலாபனம் பண்ண இந்திரன் மிருதங்கம் வாசிக்க இப்படி ஒரு பாவபூர்ணமாக சுகர் வந்து வார்த்தைகளை சொல்லும் பொழுது பக்தி ஞானம் வைராக்கியம் நனர்த்த மத்தியே இப்படி ஒரு தேஜஸோட இருக்கிறவர்களுக்கு நடுவுல சத்புருஷால் சாதுனாம் மத்தியே நனர்த்த அவடையே நிறியம் அகரோத்து இந்த இதை கேட்ட உடனே ஹரிஹி பிரசன்னா அபூத் பகவானுக்கு வந்து அவ்வளோ ஒரு பிரசன்னமா ஆகி அவர் வந்து கேட்கிறார் என்ன வரம் வேணுமோ கேளுங்கோன்னு அடுத்த ஸ்லோகத்துல கேட்க போறார் வரம் பாகவதா பிரீத்த கதா கீர்த்தனதோ அஸ்மி சாம்பிரதம் இது வாக்கியம் அதிப்பிரசன்னா பிரேமார்திர சித்தா ஹரிமூச்சிரேதே மத்த வரம் ஹே பகவாகவத்தா பாகவதாக பகவானுடைய ஒரு அஹ் அம்சமா இருக்கிறவர்கள் பாகவதாகங்கரிச்சு இங்கே பாகவதத்தில் ஊறி இருக்கக்கூடியவர்களே பாகவதாக மத்தக வரம் பிரணுத்வம் என்ன சாம்பிரதம் அகம் கர்த கதா கீர்த்தனதா பிரீத்தா அஸ்மி என்கிட்ட இருந்து என்ன வரம் ஓணுமோ கேளுங்கோ மத்தஹா என்னிடம் இருந்து வரம் வரத்தை புருணுத்வம் கேளுங்கள் பிரீத்தக அஸ்மி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சாம்பிரதம் இப்பொழுது எதனால கதா கதா கீர்த்தனத்த கீர்த்தனத்தீர்த்தனத்த கீர்த்தனம் அந்த கதையினாலும் கீர்த்தனையினாலும் அத ரெண்டா சொல்லலாம் கதையை இங்க வந்து போற்றினதுனாலயோ அல்லது கதை நாம சங்கீர்த்தனம் இரண்டுத்தினாலையும் சாம்பிரதம் பிரதம் இப்பொழுது பிரீத்தக அஸ்மி அப்படியே சந்தோஷத்தோட இருக்கேன் நான் இதி சுருத்வா இந்த வார்த்தைகளை தத் ஈத்தி தத் வாக்கியம் ஷுவா அதிபிரசன்னகான மேல சோ ஹரிம் முதல்ல ஹரிஹி ஏவம் உபாச்ச என்ன சொன்னாருங்கிறது முதல் லைன்ல அவர் சொன்னது என்ன மத்த வரம் பாகவதாஹா ஹே பாகவதாஹா மத்தः வரம் புருணுதம் கதா கீர்த்தனதா பிரீதா அஸ்மி சாம்பிரதம் இப்பொழுது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கதையை நீங்க நாம சங்கீர்த்தனம் ஏற்பட்டதுனாலையும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாகவதோதமான நீங்க வந்து கேளுங்கோ ஒரு வரத்தை எங்கிட்ட இருந்து நீங்க கேட்கலாம் ஈதி தத் வாக்கியம் சுருத்வா பகவத் வாக்கியம் ஸ்ருத்வா இப்படி ஹரியனுடைய வாக்கியத்தை கேட்டுவிட்டு அதிப்பிரசன்னாக அங்க இருக்கக்கூடிய பாகவதாக எல்லாருமே அதிப்பிரசன்னாக ரொம்ப சந்தோஷத்துடன் பிரேமார்திர சித்தாக ஏன் பிரேமார்திர சித்தாகங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல தெரியும் பிரேமையினால அப்படியே ஒரு பிரேமையினால ஆர்திரம் ஈரமான ஒரு மனதை கொண்டவர்கள் அந்த பிரேம அப்படியே சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய ஒரு சித்தம் மனது அவளுக்கு அப்படிப்பட்டவர்களான அந்த சாதுக்கள் ஹரிம் ஊச்சிரே ஹரியிடம் கூறினார்கள் தே தேங்கர்ச்சி அந்த சாதவாகா சோ தே அவர்கள் ம் அவருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு மிகவும் சந்தோஷத்துடன் பிரேமையில அஹ் அப்படியே தளச்சு நிற்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஹரிம் ஊச்சிரே ஹரியிடம் இடத்துல சொல்றாவா நகா ாசு சர்வக்தை ஏபி த்தயா யம் இது பிரயத்னத்து மனோரோயம் பரிபூரணீய த உந்தரதீய அச்சுத நகாக காதாசு இது வந்து அஹ் பக்தர்கள் சொல்லக்கூடியது கேட்கக்கூடியது அஹ் பகவான் கேட்கக்கூடிய ஒரு வரம் நகாக காதாசு சர்வ பக்தைஹி ஏபிஹி துவயா பாவ்யம் இந்த எல்லா பக்தர்களோடும் இப்ப எப்படி இந்த சப்தாக சிரவணம் முடியறச்சு எப்படி எல்லா பக்தர்களோடும் நீ வந்தியோ அதே போல இந்த கலியுகத்துல ஒவ்வொரு சமயமும் இந்த மாதிரி ஒரு சப்தசிரவணம் ஏற்பொழுதும் ஏற்படும் பொழுது பக்தர்களோட சேர்ந்து அங்க வந்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி அவ துவயா பாவியம்ங்கிறார் பாவியம்னா அவசியம் பாவே அந்த இடத்துல வந்து அஹ் பாவிய பிரயோகத்துல சொல்றது அவசியம் பாவார்த்தே பாவிய பிரயோகம் அதுக்காக பாவியம்னு சொல்றாரு सु त्वया नगाः गाथासु च सर्वभक्तैः एभिः सर्वभक्तैः सह त्वया भाव्यम् इति प्रयत्नात् अयं मनोरथः परिपूरणीयः நீங்க எப்படியாவது சப்தாக சப்தாஹம் சப்தாகம் அந்த க கதைகள் இருக்கே அந்த சமயத்துல ஏபிஹி சர்வ பக்தைஹி சக இந்த எல்லா பக்தர்களுடன் கூட துவயா தங்களால் பாவ்யம் இருக்கப்பட வேண்டும் அது பாவி பிரயோகத்துல இருக்கு அதனால துவயா பவிதவியம் துவயா பாவ்யம் பவித்தவியம்ங்கிற அர்த்தத்துலதான் பாவ்யம்னு போட்டிருக்கு நீங்க வரணும் நீங்க இருக்கணும் எப்படி எங்கன்னா நகாக காதாசு இந்த நக நகாகங்கிற பதத்தை நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் நகான சப்த பர்வதங்கள் அதை குறிக்கிற மாதிரி நகங்கிறது சப்தங்கிற வார்த்தையை குறிக்கிற மாதிரி இருக்கு ஏழு நாட்களுக்கு உண்டான இந்த சப்தாக சிரவணத்தும் பொழுது எல்லா பக்தர்களுக்கும் நீங்கள் கட்டாயம் இருக்கணும் இது பிரயத்னாத்து நீங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த ஒரு மனோரதத்தை பூர்த்தி செய்யும் போறோம் அததான் நாங்க வந்து வரமா கேக்குறோம் அயம் மனோரதா பரிபூரணியாக நீங்க கட்டாயம் இத வந்து பூர்த்தி செய்ய வேண்டும் அதுக்கு பகவான் என்ன பதில் சொன்னார் ததா இதி உக்துவா அவ்வாறே ஆகட்டும் ரைட்டுன்னு ஒத்துன்ட்டார் பகவான் அங்க ஏன்னா பகவானா இங்க வந்தது தானே இனிமே எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து நடக்கிறதோ எத்தனை ரகுநாத கீர்த்தனம் மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த நகாஹ்ரவணம் ஏற்படுறதோ சப்தா சிரவணம் ஏற்படுறதோ அங்கங்கெல்லாம் பகவான் இருக்கேன் ததா அப்படின்னு சொல்லி உக்துவா கூறிவிட்டு அந்த அதீயத்த அச்சுதா அச்சுதா பகவான் அந்தர் அவர் மறைஞ்சு போயிட்டார் அந்தர்தானம் ஆனார் அடுத்தது ததா அனமத் சரணேஷு நாரதா ததா சுகாதீனபி தாபசாம்ச்ச அத பிரகிருஷ்டாக பரிணஷ்ட மோகாக சர்வே யயுகு பீத கதாமிருதா ஸ்தே அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் எல்லார் காலிலையும் நாரதர் விழுந்துட்டு நமஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறம் சந்தோஷம் அடைந்து அந்த பக்தர்கள் எல்லாமே இந்த கதையை கேட்ட பிறகு கிளம்பினான் முடிவு இல்லையா சோ ததா பிறகு நாரதணேஷு சுகாதீனபி தாபசாம் சரணேஷு சுகன் சுகர் முதலியவர்கள் தாபசாம் மற்ற தாபசர்கள் மற்ற அந்த பக்தர்கள் சாதுக்கள் இருக்காளே அவர்களையும் சரணேஷு தச்சரணேஷு அவர்களுடைய கால்களில் அனமது நமஸ்காரம் செய்தார் நாரதர் எல்லா சாதுக்களினுடைய காலிலையும் விழுந்து சுகர் முதலிய ப எல்லா சாதுக்கள் காலிலையும் விழுந்து நமஸ்காரம் பண்ணார் அத பிறகு அவர்கள் சர்வே பிரகிருஷ்டாக சந்தோஷமடைந்து பரிநஷ்ட மோகாகா மோகம் அற்றவர்களாக மோகம்ங்கிறச்சு இங்க அவித்யா அவித்யா போய் அதுக்கப்புறம் பீத்த கதா அமிர்தாக அவித்ய மாத்திரம் அஹ் விலகல கதையினுடைய ஒரு அமிரதத்தையும் பீத்த பருகினவர்களாக தே யுகு சென்றார்கள் சரணேஷு தச்சரணேஷுங்க சரணேஷு அப்ப நாரதா சுகாதீனாம் தாபசானாம் நாம் சச்சரணேஷு அவர்களுடைய ஒரு கால்களில் அவர்களுக்கு நமஸ்காரத்தை தெரிவித்தார் அவர்களும் அந்த தாபசாஹாச்ச சர்வே அவ அவளுடைய வீட்டுக்கு கிளம்பியாச்சு யுஹூ ஸ்வஸ்தானம் கிளம்பியாச்சு பிரஷுஷ்டாக சந்தோஷத்துடன் பரிநஷ்ட மோகாகா என கதையை கேட்டதுனால அவர்களுடைய மோகம் அவித்யங்கிறது விலகி பீத்த கதாமிருதாக கதையினுடைய அமிர்தம் அத மோகம் விலகி கதையனுடைய ஒரு சுவாரஸ்யத்தையும் அனுபவிச்சான்னுட்டு இந்த இடத்துல சகுண பக்திய சொல்றார் थामृताः अमृतव ययुः भक्तिसुताभ्यां सह रक्षिता सा शास्त्रे स्वकीयेपि तदा शुकेन अतो हरिः भागवतस्य सेवनात् चित्तम् समायाति हि वैष्णवानां भक्तिः सुताभ्यां सह ததா அப்பொழுது சுகர் என்ன பண்ணாருன்னா இப்ப இந்த பக்தி ஞானம் வைராகியம் மூணும் இருக்கும் இல்லையோ அந்த மூணு பேரையும் ஸ்ரீ சுகர் என்ன பண்ணாருன்னா ஸ்வகீய சாஸ்திரே தன்னுடைய சாஸ்திரத்தில் பாகவதத்தில் பக்தி சுதாபியாம் சகா ரக்ஷிதா ததா ததா அப்பொழுது ஸ்ரீ சுகர் தன்னுடைய சாஸ்திரத்துல பாகவதத்துல பக்தி ஞானம் வைராக்கியம் மூன்றுத்தையும் அப்படியே ரட்சிச்சார் இப்படின்னா முன்னாடி எப்படி வந்து ஹரி தன்னுடைய ஒரு அம்சத்தை தானே வந்து அந்த பாகவதத்துக்குள்ள பூந்தாரோ பாகவதத்தினுடைய கடைசியில உத்தவர் கேட்டத்துக்காக உத்தவரின் வேண்டுகோள் படி எப்படி அந்த பாகவதத்துக்குள்ள பகவான் உள்ள போனாரோ அது போல இங்க வந்து ஸ்ரீசுகர் பக்தி ஞானம் வைராகியம் அவைகளை இந்த கதையில அவர் வந்து ரட்சிச்சுட்டார் அதனால்தான் மூணுமே கலந்து நமக்கு ஒரு அனுபவம் அந்த பாகவதத்தை படிக்கிறதுச்சு சிலதெல்லாம் படிக்கிறது வெறும் ஒரு வறட்டு வேதாந்தமா இருக்கும் ஆனா இது அப்படி இல்ல எல்லாம் கலந்தே வந்துட்டு இருக்கும் அந்த பகவானுடைய சில இடங்கள்ல எல்லாம் ரொம்ப ஒரு வேதாந்தமா இல்லாத அந்த இடங்கள்லாம் என்ன ஆகும்னா அப்படியே உடனே மாத்திருவார் கண்ணனை வந்து அந்த பக்தியில நம்மள வந்து கொண்டு போய் இறக்கிறதுக்காக அந்த ஞானமும் வைராகியத்தையும் சொல்லிட்டே வர்றச்சு அப்படியே அந்த பக்தியை கொண்டு வந்துருவார் எப்படியோ ஒரு இடத்துல நுழைச்சிடுவார் அதனாலதான் மூணுமே சேர்ந்து இங்க பின்னி பின்னி இருக்குன்னு அர்த்தம் அந்த பக்தி சுதாப்யாம் சகா தன்னுடைய பிள்ளைகளுடன் கூட சா பக்தி அந்த பக்தியானவள் ஸ்ரீசுகேன சாஸ்திரே ஸ்வகீய ஸ்வகீய தன்னுடைய சாஸ்திரத்தில் இந்த பாகவதத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது அத்தகா ஆகையினால் ஹரிஹி பாகவதசிய சேவனாத்து வைஷ்ணவானாம் சித்தம் சமாயாதி பாகவதசிய சேவனாத்து அந்த பாகவதத்தை சேவனாத்து சேவை புரிவதனால் வைஷ்ணவா விஷ்ணு பக்தர்களுடைய சித்தம் மனதில் சமாயாதி வந்து சேருகிறார் சித்தத்தை அடைகிறார் பக்தி ஞானம் வைராகியம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பகவான் சாக்ஷாத் வந்து குடிகொள்றான் சோ ஆகையினால் எதனால ஏன்னா அந்த பாகவதத்துல பக்தி இது மூணுமே இருக்கிறதுனால அந்த பாகவதத்தை நம்ம சேவை புரியறதுனால அந்த விஷ்ணு பக்தனா ஆயிடுறோம் நம்ம அந்த விஷ்ணு பக்தி இருக்கிறதுனால நம்மளுடைய ஹிருதயத்துல பகவான் வந்து உக்காந்துடுறோம் பக்தி சுதாபியாம் சக ரட்சிதாசா சாஸ்திரே ஸ்வகீயே அப்படி ததா சுகேன ஸ்ரீ சுகர் அந்த பக்தி ஞான வைராக்கியத்தை அந்த புஸ்தகத்துல ரட்சிச்சுட்டர் ஆகையினால எங்கெங்கெல்லாம் பாகவதத்தினுடைய ஒரு சேவை நடக்கிறதோ அந்த இடத்துல ஹரி வந்து மனசுல உட்கார்ந்துடுறான் தாரித்ய துக்க ஜுவர தாஹிதானாம் மாயா பிசாச்சி பரிமர்திதானாம் சம்சார சிந்தௌ பரிபாதிதானாம் கேமாய ஆஹ் கேமாயவை பாகவதம் பிரகர்ஜதி தாரித்ய துக்க ஜுவர தாஹிதானாம் தாரியம் ஏழ்மை துக்கம் எந்த விதமான ஒரு துயரம் ஜுவரம் ஜுவரமுங்கரிச்சு சரீரத்தினால இருக்கக்கூடிய ஒரு அஹ் ஃபீவர் அதுதான் ஜுவரம் இதனால தாகிதானாம் தவிக்கின்றவர்கள் தாகிதங்கிற எரிக்கப்பட்டவர்கள் தாரித்யம் ஏழ்மை துக்கம் ஜுவரம் இவைகள்னால எரிக்கப்பட்ட மனிதர்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த பாகவதம் வந்து கஷேமத்தை கொடுக்க போறதுங்கிறத கன்க்ளூஷன் ஏ பாகவதம் பெருசா வந்து உபக்கிரமம் போடுற மாதிரி நம்ம அவ்வளவு தூரம் ஒரு பெரிய உபசம்ஹாரம் பண்ணணும்ங்கிற அவசியம் இல்ல ஒரு பத்து ஸ்லோகத்துல முடிச்சா போறோம் அங்க எவ்வளவு சொன்னாரோ முன்னாடியே சொல்லிட்டாரு இருந்தாலும் திருப்பி ஒரு தடவை தரமேட் பண்ற

அதுக்கப்புறம் ஜுவரம் இவைகள்னால தாகிதானாம் எரிக்கப்பட்டவர்கள் அப்படியே தகிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒவ்வொன்னும் ஏன்னா இது இருந்துருத்துன்னா நமக்கு தெரியாது பைசா வசதி இருக்கிறச்சே நமக்கு அதனுடைய இது தெரியாது இன்மைனாலதான் நமக்கு வந்து இருக்கிறத அப்ரிசியேட் பண்ண முடியும் அப்ப இன்மை என்னன்னே நமக்கு புரியாது அது எவ்வளவு ஒருத்தரை வாட்டுறது பணம் இல்லையேங்கிறச்சி இன்னொருத்தர் பணத்தோட இருக்காங்க அந்த பணம் இன்மைங்கிறது வந்து ஒரு மாதிரி வேற எதையுமே நம்ம வந்து சிந்தனை பண்ணவே விடாது சில சமயம் இது வந்து கர்மா கர்ம வினைகள்னால அப்படியே அந்த கர்ம வினையில சூழ்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான ஒரு விஷயம் சோ அதனால தாரித்ய துக்க ஜுவர தாகிதானம் அவர்களுக்கு பாகவதத்தை படிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம அதை பத்தி யோசிக்க மாட்டோம் என்ன நம்ம கர்மாவை இந்த ஜென்மாவில போக்கின்னு இருக்கோம்னு நினைச்சுப்போம் அவ்வளவுதான் சோ தாரித்ய துக்க ஜுவர தாகிதானம்

ஏன்னா நமக்கு தெரியாத யாரோ நமக்கு பின்னாடி வந்து ஒரு ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னா நமக்கு எப்படி அது பிரத்யமா தெரிய போறது யாரும் உங்களை ஏமாத்துறா உங்களுக்கு எப்படி அது பிரத்யமா இருக்காதே உங்க பின்னாடி பின்னாடினா பண்றா நேரடியா நின்னுட்டு நான் ஏமாத்துறேன்னு எவனாவது சொல்லிட்டு ஏமாத்துவானா நினை மாட்டானே அதனால மாயாங்கிறது இந்த இடத்துல கபடம் கபட்டம் அதுக்கப்புறம் பிசாச்சி இந்த ஏவி விடுறது சூன்யம் பில்லி சூன்யம் அதெல்லாம் பிசாசு பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அபிரத்தியமான விஷயங்கள் இதனால பரிமர்த்தித்தான பீடிக்கப்பட்டவர்களுக்கும் இதெல்லாம் தாண்டி இது வந்து சாதாரண உலக விஷயமான ஒரு இது இது இத வந்து பெருசா நினைக்காதவா எனக்கு இப்படி ஒரு அக்ஞானம் இருக்கே இந்த கர்ம வினைகள்ல இருந்து நான் எப்படி விடுவிக்க போறேன் என்ன அப்படின்னு இந்த பந்தமோக்ஷம் தேடுறவா இருக்காளே அது அடுத்தது சம்சார சிந்தோ பரிபாத்தித்தானாம் இந்த ஜென்மா புனர்ஜன்மாங்கிற ஒரு சுழல்ல திருப்பி 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 விழுந்து அதுல ஏன்னா உபரிச்ச கச்ச சக்கர நியமிக்கிரமேன சக்கரத்தினுடைய ஆரங்கள் போல மேலும் கீழும் போகக்கூடிய இந்த ஒரு துக்கம் சுகம் அந்த ஒரு சுழல்ல இருந்து வெளியில வர முடியலையே இந்த சம்சாரம் கர்த்திருவம்ங்கிற ஒரு ஒரு சிந்து ஒரு அஹ் சாகரத்துல பரிபதித்தானாம் பரிபாத்தித்தானாம் வீழ்த்தப்பட்டவர்கள்ங்கிறார் அதான் கர்மவினையினால வீழ்த்தப்பட்டவர்கள் கர்மாவனுடைய ஒரு போக்கு அது நம்மள தள்ளுறது இந்த சம்சாரம்ங்கிற ஒரு சாகரத்துல அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கும் கஷேமாய பாகவதம் ச பிரத்யமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் பகவானுடைய ஒரு ஸ்மரணையில அது வந்து பிரச்சனையாவே தோணாது அப்பிரத்தியமா இருக்கிறது அது அப்பிரத்தியமாவே இருந்துட்டு போட்டுமே ஏதோ பகவத் செயல் பகவத் சங்கல்பம் அப்படின்னு விட்டு நம்ம விட்டுருவோம் இந்த சம்சாரத்திலிருந்து கடக்கறதுக்கு மோட்சம்னா அவங்கால பிடிக்கணும் அத பற்றிலே முடியாது தாரித்ய துக்க ஜுவர தாகித்தானாம் மாயா பிசாச்சி பரிமர்தித்தானாம் சம்சார பரிபாதிதானாம் பரிபாதித்தானாம் வை பாகவதம் பிரகர்ஜதி அதை கர்ஜிக்கிறது இந்த பாகவதத்தை படிச்சோம்னா இந்த மாதிரி பிரத்யக்ஷ துக்கமோ இல்ல பிரத்யமா இல்லாத பரோட்ச துக்கங்களோ அல்லது கர்த்திருவம்ங்கிற ஒரு எல்லாத்துக்கும் ரூட் ரூட்காசா இருக்கக்கூடிய அந்த அவித்தையில விழுந்தவர்கள் மாயால விழுந்தவர்கள் அவர்களுக்கும் இந்த ஒரு ஒரு பாகவதம்ங்கிறது கஷேமத்திற்காக பரம பரமக்ஷேமம்ங்கிறது சுகம் அந்த சுகம்ங்கிறது ப பரபிரமஸ்வரூபம் அதுதான் க்ஷேமம் அதுதான் மங்களகரமான வஸ்து ஷௌனக உவாச்ச இப்ப நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை வந்து ஷௌனகர் சூத்தர்கிட்ட கேக்குறார் நீங்க வந்து இப்போ ஒரு கதைக்குள்ள கதைக்குள்ள கதை சொன்னாலே இப்ப எனக்கு கரெக்டா ஒரு ஒரு லிஸ்ட் எனக்கு ஒண்ணு போட்டு கொடுத்துருங்கோ யாரு யாருக்கு எப்போ சொன்னா என்னைக்கு சொன்னா இதை எனக்கு சொல்றேளான்னு ஷௌனகர் அடுத்தது கேக்குறாரு நமக்கு ஒரு குமல்லியோ அதுதானே சோ சௌனக்க உவாச்ச சுகேன உக்தம் கதா ராஜேண கதா சுரர்ஷயே கதா பிரம்மஹி சிந்திமே சம்சயம் தூ இமே இல்ல அஸ்மாக தான் இங்க நான் சுகேன உக்தம் கதா ராஜ்யே ஸ்ரீ சுகர் பரீட்சித் மகாராஜாவுக்கு எப்ப சொன்னார் கதா உக்தம் ஸ்ரீ சுகேன ஸ்ரீ சுகரால் ராஜ்யே ராஜாவினிடத்தில் கதா உக்தம் எப்பொழுது கூறினார் கோகர்ணேன புனகா கதா கோர்ணனால் எப்பொழுது மறுபடியும் கூறப்பட்டது கதா எப்பொழுது பிரம்மைஹி பிரம்மகுமாரைஹி பிரம்மைஹி சனத்குமாரர்களால் சுரர்ஷையே நாரதருக்கு கதா உக்தம் அந்த உக்தம்மை வந்து மூணு வாக்கியத்திலையும் சேர்த்துனோம் சோ ஸ்ரீ சுகேன சுகேன ராஜ்னே கதா உக்தம் கதா கோகர்ணேன புனகா உக்தம் கதா பிரம்மைஹி சுரர்ஷையே உக்தம் எப்பொழுது இது கூறப்பட்டது ஒவ்வொருத்தரும் அந்த டைம் சார்ட் எனக்கு போட்டு கொடுத்துருங்கோன்னு கேக்குறார் மே சம்சயம் மே இமம் சம்சயம் சிந்தி சிந்தினா உடச்சிருங்கோ அத வந்து போக்கிடுங்கோன்னு அர்த்தம் என்னுடைய இந்த ஒரு சம்சயம் கேள்வியை எனக்கு வந்து ஒரு இருக்கு அத வந்து போக்கிடுங்கோனே அப்படிங்கிறார் சூத உபாச்ச ஆ கிருஷ்ண நிர்கமாத் திரிம்சத் नवमीतः கே च कथारम्भं शुको அகரோத் ஆகிருஷ்ண நிர்மனாத் கண்ணன் வைகுண்டத்துக்கு கிளம்பியாச்சு துவாரகையிலிருந்து கண்ணன் வைகுண்டத்துக்கு ஆ கிருஷ்ண நிர்கமனாத் அதுக்கப்புறத்திலிருந்து அதிலிருந்து ஆரம்பித்து திரிம்ஷத் வர்ஷ கலௌ கலியானது முப்பது வருஷம் அதுக்கு மேல் தாண்டின பிறகு நவமி தகா நவமியில இருந்து ஆரம்பிச்சு எப்போ நபஸ்யே நபஸ்யேங்கிறது இது இல்லையா நபஸ்யே பாதிரபத மாசம் ஆமா நபஸ்யேங்கிறது பாதிரபத மாசம் புரட்டாசி புரட்டாசியில நபஸ்யே புரட்டாசியில் நவமி தகா நவமியிலிருந்து ஆரம்பிச்சு கதா ஆரம்பம் சுகா அகரோத்து ஸ்ரீ சுகர் இந்த கதையினுடைய ஆரம்பத்தை செய்தார் சோ கலியுகம் கண்ணன் வந்து வைகுண்டத்துக்கு போன பிறகு முப்பது வருஷம் கலியில் முப்பது வருஷத்துக்கு மேல அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்லி முப்பது வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கலியில் நவமியில இருந்து ஆரம்பிச்சு நபஸ்யே நவமீதா புரட்டாசி மாசத்துல நவமியில இருந்து ஆரம்பிச்சு இந்த கதை கதா ஆரம்பம் சுகா அகரோத் परीक्षित श्रवणांते च कलौ वर्ष शतद्वये शुद्धे शुचौ नवम्यां च धेनुजः अकथयत् कथाम् परीक्षित श्रवणान्ते परीक्षित महाराजा कर्तु मुड्चत् कप्रम् कलौ कलील वर्ष शतद्वये गतौ इर इरनूरु वर्षं सेन्ट्र கதைய சதி அல்லது வருஷ சதத்வயே கலவு கதைய சதிங்குறதை முன்னாடில இருந்து வேணுனா எடுத்துக்கலாம் இல்லன்னா கலவு சதி கலி இருக்கும் பொழுது இருநூறு வருஷம் அப்போ டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி இயர்ஸ் ஆயிடுறது இப்போ பரிக்ஷித்து கேட்ட பிறகு இருநூறு வருஷம் கழிச்சு சுச்சௌ சுத்தே நவம்யாம் சுச்சௌ சுச்சி அப்படின்னா ஆடி மாசம் ஆஷாட மாசத்துல சுத்தே அஹ் சுக்லபக்ஷத்துல இல்லா சுத்தே சுவுன்னு சுத்தம் வந்து சுச்சிக்கு அப்செக்டிவா போட்டுக்கலாம் ஒரு நல்ல நாள்ல நவம்யாம் அதுவும் நவமி அன்று தேனுஜகா கோகர்ணனானவர் கதாம் அகத்தையது கதையை சொன்னார் பரீட்சி சொல்லி முடிச்சு வருஷத்வயம் ரெண்டு நூறு வருஷம் போனதுக்கு அப்புறம் இரநூறு வருஷம் போனதுக்கு அப்புறம் கலில ஆடி மாசத்துல நவம்யாம் நவமியில் தேனுஜகா அகதையது கோகர்ணன் கூறினார்

இது வந்து ரெண்டு சதியும் இருக்கு பிராப்தேவும் இருக்கு பிராப்தே சதின்னு போட்டுக்கணும் சோ திரிமிஷத் வருஷ கதே கலவு பிராப்தே சதி அதுக்கும் தாண்டி முப்பது வருஷம் ஆன பொழுது இருநூத்தி அறுபது வருஷம் கலி ஆரம்பிச்சு அப்போ இருநூத்தி இருபது வருஷம் ஆன பொழுது பிராப் கலவு பிராப்தே சதி அது இருக்கும் பொழுது ஊர்ஜே ஊர்ஜே இங்க வந்து கார்த்திகை மாசம் சித சிதே இங்கே வந்து நவமி அன்று பிள்ளைகளான சனத்குமாரர்கள் ஊச்சுகு இந்த கதையை கூறினார்கள் கதாம் ஊச்சுகு மேலே இருந்து எடுத்துப்போம் சரியா சோ இப்ப நமக்கு வந்து குட்டி அஹ் இது என்ன கண்ணன் வந்து கிளம்பினத்துக்கு அப்புறம் ஸ்ரீசுகர் பரீட்சத்துக்கு பதிரபத மாசத்துல கலி ஆரம்பிச்சு முப்பது வருஷத்துல சொன்னார் கோகர்ணன் துந்துகாரி மற்றவர்களுக்கும் சேர்ந்து சொன்ன பொழுது அது வந்து ஆஷாட மாசம் இருநூத்தி முப்பது வருஷம் ஆயிடுத்து கலி ஆரம்பிச்சு சனத்குமார் அவர்கள் சொன்னது ஊர்ஜேங்கர்ஜே கார்த்திக மாசத்துல இருநூத்தி அறுபது வருஷம் ஆயிடுத்து பை த டைம் எல்லாம் வந்து முதல் பாகத்திலயே முடிஞ்சிருக்கு கலியில இது ஏதத்தே சமாக்கியாத்தம் எத் பிருஷ்டோகம் தயா அனக கலவு பாகவதி வார்த்தா பவரோக வினாசினி எப்போ வந்து பௌராணிகர் சௌனகருக்கு ஏன்னா அவர் தானே நமக்கு தெரியணும்னா இன்னொருத்தர் இந்த புராண கதையை சொன்னாதான் நமக்கு தெரியுமோ என்னவோ அதுக்கப்புறம் எப்போ இவர் இத சொன்னாருன்னு நமக்கு தெரியல அதனால இதி ஏத்தது அந்த ஒரு சந்தேகம் நிக்கிறது இதி ஏதது தே சமாக்கியாதம் எது வரே சௌனகரை பார்த்து சூதர் அட்ரஸ் பண்றார் அனக துவயா எத்து அகம் ப்ரிஷ்ட உன்னால் நான் என்ன கேட்கப்பட்டேனோ தத்து ஏதத்து அந்த இந்த விஷயமானது தே சமாக்கியாதம் உனக்கு கூறப்பட்டு விட்டது நீ எங்கிட்டக்க என்ன கேள்வி கேட்டியோ அந்த கேள்விக்கு பதிலாக உனக்கு சொல்லியாச்சு கலவு பாகவதி வார்த்தா பவ ரோக விநாசினி நமக்கு இதுதான் வந்து கிரக்ஸ் மாதிரி எங்க யாரு எதுக்கு எப்படி சொன்னாங்கிறது முக்கியம் கிடையாதுவா நீ கேட்ட நான் உனக்கு சொல்லிட்டேன் ஆனா இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னா கலியில பாகவதி வார்த்தா பகவானுடைய அந்த வார்த்தைங்கிறது பாகவதம்ங்கிறது பவ ரோக வினாசினி பவம் சம்சாரம் எனும் இந்த ரோகத்தை போக்கக்கூடிய விஷயம்னு புரிஞ்சுக்கோங்கிறார் இல்லன்னா எது துவயா அபிருஷ்டம் தே சமாக்கியாத்தம்னு எனக்கு நீ கேட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னு என்னத்துக்கு அதை சொல்லணும் நீ கேட்டங்கிறதுக்காக நான் சொன்னேன் ஆனா இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன கலியில பாகவத வார்த்தா பாகவதி வார்த்தாங்கிறது தான் பவரோக வினாசினி மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளது அது உண்டுதான் கலவு நாம மாதிரி இந்த பாகவதி வார்த்தா பவரோக விநாசினி ஏ கிருஷ்ண பிரியம் அதனால இத எல்லாரும் பிபத சூத பௌராணிக்கர் அங்க அசம்பிளா இருக்கிற எல்லாருக்கும் இங்க சொல்றார் கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷ நாசனம் முக்தியை கஹேதும் பக்தி விலாசகாரி கதானகம் இதம் பிபத ஆதரேன லோகே ஹிதார்த்த பரிசீலன சேவையாக்கி கி கிருஷ்ண பிரியம் கண்ணனுக்கு பிரியமான விஷயம் இந்த பாகவதம் சகல கல்மஷ நாசனம் எல்லா பாபங்களையும் போக்கக்கூடியதாக இருக்கு முக்தி ஏகஹேதும் இஹ இஹங்கர்ச்ச இஹ இஹங்க முக்தி ஏக்க ஹேத்தும் முக்திக்கு ஒரே ஹேத்துவா இருக்கக்கூடிய விஷயத்தை பக்தி விலாசகாரி எல்லாமே வந்து இதம் கதானக்கம் போய் அப்ஜெக்டிவா வருது சரி என்னமோ சரியா இல்ல அந்த மாதிரி இருந்தது முக்தியைக ஹே துகுங்கிறது புல்லிங்கத்துல இருக்கு பாக்கி எல்லாமே நபுன்சுக்கலிங்கத்துல இருக்கே பரவாயில்ல நீலம் கடகா சொல்லலாம் சரி கிருஷ்ண பிரியம் கண்ணனுக்கு பிரியமானது சகல கல்மச நாசனம் எல்லா பாபங்களையும் போக்கக்கூடியது முக்தியைக்க ஹேத்தும் முக்திக்கு ஒரே ஹேத்து இந்த பாகவதம் தான் அது தவிர வேற ஹேத்து கிடையாது முக்தி ஏன்னா நமக்கு வந்து சுலபமான வழி நுட்டு சொன்னாரோ இல்லையோ ஒரு ஒரு சுகர் கோட்டட் பில் மாதிரி நமக்கு வந்து கொண்டு வந்து அப்படி கையில அமிர்தத்தை கொடுக்குறச்சு எங்க வந்து தேவர்கள் கூட வந்து எனக்கு இதெல்லாம் வாண்டாம் இந்த சுதாவை நீங்க வச்சுக்கோங்க பரீட்சத்துக்கு இதை கொடுங்கோ இந்த அமிர்தத்தை எங்களுக்கு பாகவதத்தை கொடுங்கோன்னுட்டு அவ பேரம் பேசின இல்லையோ அந்த மாதிரி முக் ஏன்னா அவளுக்கும் தெரியும் இது வந்து முக்திக்கு ஒரே ஹேத்துவா இருக்கக்கூடியன்னு இந்த பாகவதம்தான் இந்த கதானக்கம் இந்த கதை பக்தி விலாசகாரி பக்திய வந்து ஒரு விலாசம்னா விளையாடுறது பக்தியினுடைய விளையாட்டை செய்பவதா செய்வதாக இருக்கும் கதை பக்தியினுடைய விளையாட்டு அல்லது ஒரு அந்த வந்து ஒரு ஸ்ப்ரெட் பண்றதுக்கு எது காரணமா இருக்குன்னா அது நம்ம அதனால பக்தி விலாசகாரி அஹ் கதானகம் இதம் இந்த கதையை கதானகம் போட்டாலே இந்த ஒரு கதை சுருக்கத்தை ஹே சந்தகா ஆதரேன பிபத அங்க இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாரையும் அட்ரஸ் பண்ணி ஹே சந்தா சாதுக்களே ஆதரேன பிபத்தை ஒரு பக்தி பக்திஸ்ரதையோட அத வந்து பிபத்தை பருகுங்கள் இந்த கதையை கேளுங்கோ நீங்க லோகே ஹிதார்த்த பரிசீலன சேவையா கிம் உலகத்துல வந்து என்னென்னலாம் ஹிதத்துக்கு வந்து என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம் என்ன ஏதுன்னுட்டு பரிசீலனம் பண்றதுனால என்ன பிரயோஜனம்னு கேட்கிறார் யாகம் வாட் எவர் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்னா நம்ம வந்து பரிசீலனம் பண்ணி அதை பருகுவதுல அதை சேவை செய்பவதில் செய்வதில் கிம் 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 பிரயோஜனம் இத்தியர்த்தா லோகே உலகத்தில் ஹிதார்த்த ஹிதத்திற்காக பரிசீலனை பரிசோதனை செய்து அனலைஸ் பண்ணி அந்த பலவிதமான ஒரு ஒரு லிஸ்ட் இப்ப யாராவது போடுறான்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து இத படிங்கோ இந்த சசநாமத்தை படிங்கோ அதை படிங்கோ இந்த பூஜையை பண்ணுங்க அந்த யாகத்தை பண்ணுங்க யஞ்ஞத்தை பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு லிஸ்ட போட்டு சேவை புரியறது வந்து வே கிம் பிரயோஜனம் கிம் பிரயோஜனம் கரிச்சா இந்த இடத்துல வந்து அப்படியே மத்ததெல்லாம் வேஸ்ட் இது உண்டிதான் பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தத்துல கிடையாது ஒவ்வொருத்தருக்கு வந்து மனசுல என்ன வேணுங்கிறத வந்து தீர்மானமா வச்சுக்கணுங்கிற இப்ப நமக்கு வந்து ஒரு காரியமாகணும்னு இந்த உலகத்துல நம்ம வந்து தீர்மானம் பண்றோம்னா அதுக்குண்டான ஒரு ஜபமோ தபமோ பண்ணித்தான் ஆகணும் அதுக்குண்டான ஒரு ஜபதபம் பண்றச்சே அதுக்கு உண்டான எஃபெக்ட் கட்டாயம் இருக்கதான் இருக்கு இதெல்லாம் மீறி உங்களுக்கு வந்து பக்தின்னு வரச்சு நிஷ்காமமா நம்ம சில காரியங்கள் பண்றச்சே அதுக்குண்டான எஃபெக்ட் வந்து பந்த மோக்ஷகா இன்னைக்கு இருக்கிற ஜுவரம் தீர்றதுக்கு நம்ம பண்றது கிடையாது இல்ல நாளைக்கு என் பிசினஸ் வந்து நல்லா நடக்கணுங்கிறதுக்காக பண்ற விஷயம் கிடையாது பாகவதம் இதன் இந்த மாதிரி ஒரு பெட்டி மெட்டீரியல் திங்ஸ காட்டிலும் வசத்தியா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்காக தான் பாகவதம்ங்கிறது இருக்கு அதனால ஹிதார்த்த பரிசீல நம்மங்கிறச்சே பரமஹிதமா இருக்கக்கூடியது இங்க மோக்ஷம்னு எடுத்துக்கணும் மோக்ஷத்துக்கு உண்டான வழிகளை வந்து ஒவ்வொன்னா சேவை புரியறதுக்கு பதிலா நேர சுலபமா ஒரு சின்ன முறை உனக்கு சொல்லிடுறேனே இந்த பாகவதத்துக்கு வாயேங்கிறார் இல்லையா இப்போ ஒரு வக்கீல் எப்படி தன்னோட கேச வந்து வாதாடணுமோ அந்த மாதிரி இங்க வந்து சொல்றார் கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷ நாசனம் கல்மஷ நாசனம் முக்தியை தும் இஹங்கிறது தான் கலி கலவு பாகவதி பா பவரோக நாசினிங்கிறரே பாகவதி வார்த்தா இந்த பாகவதமானது பவரோகத்தை போக்குறதுன்னு சொன்னதுனால முக்தி ஏக ஹேத்து முக்திங்கிறது என்ன நாசா அந்த அவித்யா நாசகா பிரம்ம பாவகாங்கிறது தானே முக்தி அந்த முக்தியை உங்களுக்கு பாகவதமே கொடுத்துட போறது மேலும் அதுமத்தம் இல்லாமல் பக்தி விலாசகாரி பக்தியை எல்லாருக்கும் வந்து மனசுல வந்து ஏத்துறது இந்த பாகவதம்ங்கிறது அப்படி இருக்கக்கூடிய இந்த கதையை எல்லாருமே ஆதரவோட கேளுங்கள் உலகத்துல மத்த விஷயங்களுக்காக நீங்க ஏன் அனாவசியமா போறீர்கள் இதுவே போருமேன்னுட்டு ஒரு சுலப வழிக்காக சொல்றார் வேற ஒண்ணு ஆஹ் இன்னைக்கு இருக்கட்டும் அடிக்கிறியா மத்தோ வரம் பாகவதாத்வம் பிரீத கதா கீர்த்தன तोऽस्मि तो साति तद्वाक्यमतिप्रसन्नाः प्रेमार्द्रचित्ता हरिमुचिरे ते नगाः गाथासु च सर्वभक्तैः एभिस्त्वया भाव्यमिति प्रयत्नात् मनोरथोऽयं परिपूर परिपूरणीयः तथेति च उक्तवान् ताधेति च उक्त्वा, उक्त्वा, ता उक्त्वा अंतरधियता अच्युतः ततः अनुमत्त चरणेषु नालदस्तथा शुकादीन शु, शुकादीनपि तापसांश्च अधप्रहृष्टाः परिणष्टमोहाः सर्वेययुः पीतकथामृतास्ति भक्तिः सुताभ्यां सह सा, रक्षितासा शास्त्रे स्वकीयेपि तदा सुखेन अतो हरिर्भागवतस्य सेवनात् चित्तं समायाति हि वैष्णवानाम् दारिद्र्यदुःखज्वरदाहितानां मायापिशाची परिमर्दितानां संसारसिन्धौ परिपातितानां क्षेमाय वै भागवतं प्रगर्जति शौनक उवाच शुकेन उक्तं कदा राज्ञे गोकर्णेन कदा पुनः सुवर्षये कदा ब्राह्मैः छिन्दि मे संशयं त्विम सूत उवाच आ कृष्णनिर्गमात् त्रिंशद्वर्षात् त्रिंश वर्ष अधिकगते कलौ नवमीतो नभस्ये च कथारम्भं शुकः अकरोत् परीक्षिश्रवणान्ते च कलौ वर्षशतद्वये शुद्धे शुचौ नवम्यां च धेनुजः अकथयत् कथाम् तस्मादपि कलौ प्राप्ते त्रिंशद्वर्षगते सति ऊचुरूर्जे सिते पक्षे नवम्यां ब्रह्मणः सुताः इत्येतत्ते समाख्यातं यत्पृष्टोऽहं भागवती वार्ता भवरोगविनाशिनी कृष्णप्रियं सकलकल्मषनाशनं च मुक्त्यैकहेतुमिह भक्तिविनासकारि कथानकम् इदं पिबत आदरेण ලෝකේ හිධර්த்த පරිශීලන සේවයාகிന്ന.